ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் டென்மார்க்கில் ஷாப்பிங் எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்தியாவில் இருந்த வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட தனியாக ஷாப்பிங் போனதே கிடையாது. கடை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட இருந்திருக்கு, பட் நான் ஒரு வாட்டி கூட தனியாக கடைக்கு போனதில்லை. பட் டென்மார்க் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் நான் தான் ஷாப்பிங் போவேன். ஜேடன் பிறந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் நான் போகலை. மற்ற டேஸில் எல்லாமே நான் தான் ஷாப்பிங் போவேன். அண்ட் நீங்கள் ஷாப்பிங் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஷாப்பிங் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ டென்மார்க் வந்த அப்புறம் நான் ஈஸியாக ஷாப் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபேவரபிளாக இருந்த சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த மேகசின்ஸ், இது டென்மார்க்கில் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸும் எல்லா ஷாப்ஸும் இந்த மாதிரி மேகசின்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து எல்லா வீக்கும் நம்ம மெயில் பாக்ஸ்க்கே வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த புக்ஸில் என்ன இருக்கும்னா, அந்த வீக்கில் வந்து என்ன புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, அந்த வீக்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த புக்ஸில் இருக்கும். இது வந்து எல்லா ஷாப்புமே இந்த மாதிரி மேகசின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஈஸியாக பார்த்துட்டு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக போய் ஷாப் பண்ணிடலாம். இது இங்கே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேகசின்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வரும், அண்ட் அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் அது வேலிடாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரைடே இது வந்துச்சுன்னா அதில் இருக்க ஆஃபர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும், அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே புது புக்ஸ் வந்துடும். ஸோ எவ்ரி வீக் இந்த மாதிரி நமக்கு புக்ஸ் கிடைக்கிறது, அந்தந்த வீக் என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்துட்டு ஈஸியாக போய் ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இங்கே வந்து ப்ராம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீட்ஸ்லேயும் சரி, கடைக்குள்ளேயும் சரி, எல்லா இடத்துலையுமே ப்ராம் அண்ட் ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுனால பேபிஸோட ஷாப் பண்ணுறது இங்கே வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன், இங்கே இண்டிபெண்ட்டாக ஷாப் பண்ண முடிகிறது, இங்கே வந்து ரொம்ப சேஃப். ஸோ இப்போ கொரோனா வந்தப்பறம் லாக்டவுன் வந்ததுக்கப்புறமா ஆன்லைன் ஷாப்பிங் இங்கே ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கூட நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா நமக்கு எல்லாத்தையும் எடுத்து நமக்கு பார்க்கிங்லவே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய கடைகளில் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா நம்ம ஷாப்பில் போய் பிக்கப் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இப்போது நிறைய வந்திருக்கு. ஸோ கடையில் நம்ம எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பில்லிங் கவுண்டரில் கூட்டமாக இருந்ததுன்னா நம்மளே போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி பில் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதுவும் வந்து இங்கே பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இங்கே கூட்டமாக இருந்தால் அங்கே பண்ணிவிட்டு அங்கே பில் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் நம்ம. ஸோ இதுவும் இங்கே ஷாப்பிங் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் நம்மளே பில் பண்ணிவிட்டு கவுண்டரில் வந்து நம்ம பில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மட்டும் ஷோ பண்ணிவிட்டு போகலாம். இது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம க்யூலெலாம் நிற்க வேண்டியதே இல்லை. நம்ம வாங்க வாங்க ஸ்கேன் பண்ணி கடைசியாக நம்ம வந்து மொபைல் பே பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா பில்லிங் முடிஞ்சுது. இப்போது நான் வந்து இந்த வாரத்துக்குள்ளே புக்ஸை வந்து பார்த்துட்ருக்கேன். நான் வந்து என்னெல்லாம் வாங்கணும்னு நோட் டவுன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடிஞ்சு நான் ஷாப்பிங் போக போகிறேன். ஷாப்பிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு இன்றைக்கி என்னோட வந்து பாருங்கள். வாங்க வேண்டியதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜேடனோட கடைக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஜாக்கை கூப்பிட்றதுக்காக ப்ளே ஸ்கூல் போயிடுவோம். இதோ சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. நீங்கள் பார்க்கலாம், சில ஆஃபரில் உள்ள பொருட்கள் அப்புறமா பிளான்ஸ் இதெல்லாமே வெளியவே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் பில் போட்டு எடுத்துக்கலாம். டென்மார்க்கில் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இது கடையோட என்ட்ரன்ஸ்லவே இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கடைக்குள்ளே சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணியிருக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும். அண்ட் கடைக்குள்ளே வந்ததுமே அங்கே ஸ்பிரிட் வச்சுருப்பாங்க, அதில் சானிடைஸும் பண்ணியிருக்கணும். எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்திருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ், வெஜிடபிள்ஸ், கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். நான் இப்போ பிரெட் செக்ஷனில் நிற்கிறேன். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் கிடைக்கும். ஸோ ஹோல் வீட் ப்ரெட்லவே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணது, அப்புறமா பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணது, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெட்லாம் கிடைக்குங்க.
இப்போ நான் ஜாம் செக்ஷனில் இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஜாம் வச்சுருக்காங்க. லைக் இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர். அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தோன்னா நமக்கு நிறையா ஹனியெலாம் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய ப்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இது ஆஃபர் ஜோன். ஆஃபரில் இருக்க பொருட்கள்லாம் இங்கே தனியாக ஒரு ரேக்கில் வச்சுருப்பாங்க. அண்ட் இது ஜாக்கோட ஃபேவரட் பிளேஸான டாய்ஸ் செக்ஷன். அண்ட் இந்த செக்ஷனில் கிச்சன் யூட்டிலிட்டிஸ் அப்புறமா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ டென்மார்க் சூப்பர் மார்க்கெட்ஸில் எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அண்ட் எந்த மாதிரியான மீட் கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் ஷாப்பிங் முடிச்சாச்சு, ஜாக்கப் பிளேஸ்குள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் கிட்ஸ் பார்க்குக்கு போய் கொஞ்சம் நேரம் விளையாட போகணும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய் பாய். ஸோ டென்மார்க் வந்த ப்ரோ ஈஸி. குழந்தைங்களை வச்சு ஷாப் பண்ணுறது இங்கே வந்து குழந்தைங்களை வச்சு பேபிஸ் அம்மா கார் புதுசாக இருக்குது.